அனைவருக்கும் வணக்கம் இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் பவர்ட் பாய் சிட்டி யூனியன் பேங்க் திருப்பாவையை இசைப்பாவை என்றும் சொல்லலாம் அல்லவா இரண்டையும் இணைப்பது பண்தானே பண்ணின் பக்தி ரசத்தை வழங்க வருகிறார் திரு ராமநாதன் அவர்கள் தத்துவத்தை எளிய வடிவில் அனைவருக்கும் புரியும் முறையில் அழகாக சொல்லக்கூடியவர் ஸ்ரீ ஊ வே கருணாகராச்சாரியார் சுவாமிகள் அவரின் போற்றத்தக்க ஆன்மீக உரையை கேட்போம் மார்கழி வைபவம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே முப்பதும் தப்பாமல் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது நாம் அனுபவிப்ப போவது ஆண்டாலும் காப்பியமும் என்கிற தலைப்பு காப்பியம் என்பதை பற்றி பல கருத்துக்கள் இருக்கின்றது ஆனால் தொன்மையான இலக்கண நூல்களிலே காப்பியம் என்பது ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இயற்றப்படும் இலக்கியம் என்றே கருதினார்கள் வேதத்தை கூட அவர்கள் மக்களுக்கு வழிகாட்டும் இலக்கியமாக ஏற்றுக்கொண்டு வேதம் என்பது ஒரு மன்னன் இடும் கட்டளை போன்றது என்று சொன்னார்கள் அதன் பிறகு புராணங்கள் இதிகாசங்கள் ஆகிய இலக்கியங்களை அவர்கள் ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு நல்லது சொல்வது போல அமையக்கூடிய இலக்கியம் என்று காட்டினார்கள் காப்பியம் என்று வந்தவாறே ஒரு காதலி காதலனுக்கு நலம் சொல்வது போல் என்று ஒப்பீடு காட்டினார்கள் மன்னன் போட்ட கட்டளையை பணிய மக்கள் உள்ளூர விரும்பாத போனாலும் பயத்தினாலே பணிவார்கள் அது அவர்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்கு எளிய பாதை அல்ல நண்பனுடைய உரை சில சமயம் கேட்பார்கள் கேட்க மாட்டார்கள் ஆனால் இதயம் கவர்ந்த காதலின் வார்த்தையை எந்த காதலனும் மறுக்க முடியாது அதேபோல் ஒரு காப்பியம் நல்ல வழியை காட்டி கொடுத்தால் இடையிலே ஈர்க்கப்பட்டு மக்கள் தங்களை அறியாமலேயே நல்லவர்கள் நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா என்று மாறிவிடுவார்கள் அப்படி மக்களை மாற்றக்கூடிய பெரிய கருவி காப்பியம் ஆகையினால்தான் காப்பியத்தை படி அது படிக்கும்பொழுது சுவையாக இருக்கும் உன்னை அறியாமல் உன்னை பண்படுத்தும் என்று சொன்னார்கள் ராம காப்பியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ராமன் வரலாறு படிக்கும் பொழுது நம்மை எறியாமல் ராமனைப் போல் வாழ வேண்டும் ராவணனைப் போல் பிறர் மனையோடு மனத்தை செலுத்துவது முதலிய தவறுகளை செய்யக்கூடாது என்பது நம்மை அறியாமல் நமக்குள் உள்ளே செலுத்தி செலுத்தப்பட்டு நாம் திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பு அதிகம் திருப்பாவை ஆண்டாள் அப்படி ஒரு காப்பியமாக அமைத்திருக்கிறாள் இதிலே பதினைந்தாவது பாடல் அது ஒரு நாடக காப்பியமாகவே அமைத்து விட்டாள் ஒரு நாம் சமூகத்திலே பழகும் பொழுது இன்னொரு மீது குற்றம் சாட்டுவதே பொழுதுபோக்காக கொண்டிருக்கிறோம் பிளேமிங் கேம் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள் ஏதேனும் ஒன்று தவறாக நடந்துவிட்டால் இதற்கு யார் பொறுப்பு என்று ஒருவரை தேடி ஒரு ஸ்கேப் கோட் பலியாடை பிடிப்பது வழக்கமாக இருக்கிறது இது வாழ்க்கையிலே வெற்றிக்கு அதிகக்கூடிய முறையல்ல எது நடந்தாலும் இந்த தவறுக்கு நமது பொறுப்பு என்ன என்று நாம் பார்க்க தொடங்கிவிட்டால் அதை ரூட் காஸ் அனாலிசிஸ் என்று தற்கால மேனேஜ்மெண்ட்டிலே சொல்கிறார்கள் அப்படி பார்க்க தொடங்கிவிட்டோமானால் அப்பொழுது நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கும் சூழ்நிலையை மேலும் மேலும் வளம்படுத்துவதற்கும் வாய்ப்பு உண்டு இதே ஒரு காப்பியமாக நம் கண்முன்னாடி ஒரு நாடகமாக பதினைந்தாவது பாசுரத்திலே நாச்சியார் காட்டுகிறாள் எல்லே இளங்கிலியே உறங்குதியோ என்று அவளை எழுப்ப வந்த தோழிகள் வாசலிலிருந்து கேட்கிறார்கள் உள்ளே இருக்கிறவள் சொல்கிறாள் அம்மா இதோ வந்து கொண்டிருக்கிறேன் சில்லன் ரழையேன்மின் நங்கபீர் போதருகின்றேன் என்று சொன்னார் அதை கேட்ட உடனே வெளியே இருக்கிற பெண்கள் தோழிகள் தானே விளையாட்டாக சொல்வது போல் ஒன்று சொன்னார்கள் அம்மா இப்படி நல்லா பேசுவேன்னு தெரியும் வலைனி உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிறுதும் இதற்கு முன்பே நீ வாயாடி என்பது எங்களுக்கு தெரியும் என்று உரிமையோடு சாடினார்கள் இதற்கு உடனே நாம் என்ன சொல்வோம் எனக்கு கூட ஞாபகம் இருக்குது ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து நாய்க்குட்டி என்று திட்டினார் உடனே மகன் சொன்னான் நாய்க்குட்டிக்கு அப்பா அப்படின்னு இது மக்களுடைய இயற்கையான ரியாக்ஷன் ஆகையினால் உள்ளே இருப்பவர் வல்லியீர்கள் நீங்களே என்று சொன்னால் ஆனால் அடுத்த வினாடி இப்படி ஒரு குற்றம் சாட்டிக் கொண்டே போனால் இந்த பிளேமிங் கேமுக்கு முடிவே கிடையாது எனவே நம்மீது குற்றம் என்று ஒப்புக்கொள்வோம் இது இதோடு முடியும் என்று மிக அழகாக மிக பெருந்தன்மையாக நானே தான் ஆயிடுக என்று சொன்னாள் இதை மனதிலே வைத்து பாருங்கள் இளைஞர்களே இலங்கைகளே கணவன்மார்களே மனைவிமார்களே இந்த காப்பிய காட்சியை உங்கள் கண் முன்னாடி நிறுத்துங்கள் ஏதேனும் நமக்குள் போராட்டம் வரும் தகராறு வரும் பொழுதோ சண்டை அதிகமாகும் பொழுதோ அவர் மீது பிழை சொல்வதை விட்டு நானேதான் தான் ஆயிடுக என்கிற இந்த காப்பிய வரியை நெஞ்சிலே வைத்து கொள்ளுங்கள் நாம் செய்த பிழை புரியும் அதன் பிறகு எல்லா விசிக்கலும் தீர்ந்துவிடும் ஆகையினால் உத்தமமான காப்பிய நெறியிலே நாடக காட்சியாக வைத்து நானேதான் தான் ஆயிடுக என்கிற தாரக மந்திரத்தை நாச்சியார் வழங்கியிருக்கிறாள் எல்லோரும் இந்த நானே தான் ஆயிடுக என்கிற தொடரை ஜெபித்து காப்பிய முறைகளை வாழுங்கள் என்று வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மனதோடு மார்கழி என்னும் பொருளில் மார்கழி வைபவத்தின் சிறப்பை சொல்கிறார்கள் நமது அன்புக்குரிய நேயர்கள் உள்ளத்தில் எல்லாம் சொல்கிறார் குளிர கேட்போம் மாதங்களில் சிறந்தது மார்கழி மட்டும் இல்லை மாந்தர்க்கு சிறந்தது மார்கழின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த தான் இந்த ஒரு மாசமும் அதிகாலையில லேடிஸ்லாம் எல்லாம் எழுந்து வாசல்ல வாசத்தளிச்சு கோலம் போட்டு அந்த ஒரு மாசமும் கார்த்தால கோயிலுக்கு போய் திருப்பாவை சேவித்து அங்கேருந்து தீர்த்தம் வாங்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் சொல்லியிருக்க மாதிரி இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு நடைமுறையாக மா மார்கழி மாதம் முழுக்கவே இதை நாங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கோம் நான் பறந்து வளர்ந்ததெல்லாம் செங்கல்பட்டு எல்லாரோடையும் நான் காரத்தால் எழுந்து எல்லா கன்னி பெண்களோடையும் போய் இது கார்த்தால் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாசலில் நான் கோலம் போட்டு பொங்கலை வந்து எல்லோரும் கொஞ்சமாக கொடுத்தா கூட அதை அமிர்தமாக நினச்சின்னு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதை பண் அதை ப பண்ணின பிறகு தான் நாங்கள் வந்து வீட்டிலோட வேலைகளெல்லாம் செய்வோம் ரொம்ப சந்தோஷமான அந்த நினைவுகளை வந்து நாங்கள் மறக்கவே முடியாது நான் பிறந்து வளர்ந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர்னால எனக்கு மார்கழி மாதம் ஆண்டால் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சமான ஒன்று நான் சின்ன வயசில் இருக்கும்போதே காலையில் ஏந்தன அப்பா எந்திருந்து பெருமாளுக்கு பண்ணி அம்மா கோலம் போட்டு அதையே நான் பார்த்து வளர்ந்ததுனால எனக்கும் மார்கழி மாதம் ஏந்துன்றதும் காலையில் விளக்கேற்றணும் கோலம் போடணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற பழக்கம் எனக்கும் ரொம்ப பிடித்தமானதாகிடுச்சு என் பொண்ணுக்கும் இதையே பழக்கத்தை தான் நானும் கற்றுக் கொடுக்குறேன் அவளுக்கும் மார்கழியோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் என் பேர் வசந்தா பிறந்ததெல்லாம் சொல்லுங்க யோகா நரசிம்மர் பிறந்த இடம் மார்கழி மாதம்னால அங்கெல்லாம் படிப்பூஜை மலைக்கேறி போகிறது ரொம்ப பெரிய விஷயம் காலையில் பெருமாள் சேவிச்சிட்டு வந்து குளிரியும் பொருட்படுத்தாமல் காலையில் எழுந்து கோவிலுக்கு போவோம் இந்த முப்பது நாளும் பெருமாள் ஆண்டாளுக்கு திருப்பாவை சேவித்து வீட்டில் எல்லாம் பண்ணுறது பெரிய விசேஷம் என் பேர் விஜயா நான் பிறந்ததே இந்த திருவிழிக்கிழியில் பார்த்தசாரதி சன்னதி இருக்கும் இடத்தில் தான் பிறந்தேன் நான் இருந்த இடமும் நிறைய வந்து கொடுத்தனக்காரங்க இருந்தாங்க தனியாக வந்து பெருமாள் ரூமுன்னு ஒன்று தனியாக இருக்கும் அங்கே ஆழ்வார் ஆச்சாரியன் சால கிராமம் எல்லாம் பெருமானும் இருக்கும் அதை வந்து எங்கள் தாத்தா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ சின்ன வயசுலேருந்தே அதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈடுபாடு நான் ஒருத்தி மட்டும் அந்த வீட்டில் இல்லை என்னுடன் நிறைய குழந்தைகள் ஏன்னா நிறைய பேர் பின்னாடி வந்து டெனண்ட்டாக இருந்தாங்க கொடுத்தனும் ஸோ நாங்கள் எல்லாருமே காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து அந்த திருப்பாவையெல்லாம் நாங்கள் சொல்லி வந்து அந்த பிரசாதங்கள்லாம் வாங்கிப்போம் அதுக்கு முன்னாடி காலையில் சீக்கிரம் எழுந்து கோலம் போடுவோம் அந்த கோலம் போடுறதே ஒரு போட்டியாக வச்சுட்டு நாங்கள் பண்ணுவோம் அவ்வளோ விட நம்ம நன்னா போடணும் இவ்வளோ விட நம்ம நன்னா போடணும் அப்படின்லாம் எங்களுக்கு ஒரு எய்ம் உண்டு பக்கத்தில் இருக்கிறவா என்ன மாதிரி கோலம் போட்டிருக்கா என்னென்ன கலர்லாம் கொடுத்துருக்கா அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு அந்த கோலத்தை சுற்றி நாங்கள் ஒரு கூட்டமே இருப்போம் எல்லா குழந்தைகள் கூட்டம்தான் அது மாதிரி நான் வந்து பல வருஷங்கள் இங்கே இருந்து அந்த கிருஷ்ண பகவானுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கேன் திருமணமான பிறகு வெளியூர் சென்று விட்டேன் ஐயோ இந்த பாக்கியம் எல்லாம் அங்கு கிடைக்குமோ என்பது எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது அங்கேயும் இதே அனுபவம் எனக்கு கிடைத்தது மறுபடியும் இந்த ஊருக்கே அந்த கிருஷ்ண பகவான் என்னை வரவழைத்து அதிலேயே என்னை ஈடுபாடாக்கி விட்டார் ஒரு யுத்தத்தின் போது அதன் சத்தத்தில் இருந்து விடுபட இந்தியா வந்து ஐந்து வயதில் சங்கீதத்தை தேர்ந்தெடுத்தவர் திறமையான இசைக்கலைஞர் சிறந்த நடன கலைஞர் கல்வியில் உயர் பட்டங்களை பெற்றவர் மறக்க முடியாத மார்கழியில் மானசி பிரசாத் மார்கழினா ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல சென்னையில் டியூரிங் மார்கழி தி சிட்டி இஸ் வித் மியூசிக் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே யூ கேன் ஹியர் எம்எஸ் அம்மாஸ் குறை ஒன்றும் இல்லை தி என்டைய அட்மாஸ்ஃபியர் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் மியூசிக் ஸோ ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் ஆன ஃபீலிங் மறக்க முடியாமல் இருக்கிற மார்கழினா அபவுட் ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் அகோ ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஜுகல் பந்தி பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பார்த்தசாரதி சுவாமி சபாவில் விசேஷமாக பிகாஸ் ஐ எம் கம் ஃப்ரம் பெங்களூர் எனக்கு புரந்தரதாசர் காம்பசிஷன்ஸ் புரந்தரதாச கீர்த்தனங்கள்னால் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அது ப்ரெசென்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது வித் ஹிந்துஸ்தானி மியூசிஷியன் ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸ் ரியலி என்ஜாய்ட் இட் ஸோ மச் ஸோ இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறமா ஐ திங்க் மார்கழியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரசிகாஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகிருப்பாங்க ஒவ்வொரு கச்சேரியிலையும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சாஸ்திரி ஹாலில் பாடிட்டு இருந்தேன் ஐ சாங் அ ஸ்லைட்லி ரேர் காம்போசிஷன் ரோஹிணி ராகம் அந்த ராகத்தில் நந்த சுதா தவ ஜனனம் ஸ்வாதி திருநாள் மகாராஜாவோட காம்போசிஷன் ஸோ பாட உடனே

ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மியூசிக் ஆஸ் சம்மன் ஹூ இஸ் லேர்னிங் மியூசிக் எனக்கு நிறைய லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கேட்கணும்னு இருக்குது ஸோ ஐ காட் அ சான்ஸ் டு லிசன் டு சம் கிரேட் மியூசிஷியன்ஸ் நேதுனூரி கிருஷ்ணமூர்த்தி ஆர்கே ஸ்ரீகண்டன் சார் ஸோ இந்த மாதிரி பல சீனியர் மியூசிஷியன்ஸோட லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் கான்சர்ட்ஸ் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வந்திருக்கு ஸோ ஐ திங்க் பீயிங் இன் சென்னை பீயிங்

All the legends of music. ரைட் ஃப்ரம் எம்எஸ் அம்மா டு எவ்ரிபடி டு அரியாக்குடி செம்மங்குடி எல்லாருமே அந்த ஸ்டேஜில் பாடுருக்காங்க ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் இருக்கேனே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்திருக்கு ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபீலிங் ஸோ நமக்கு ஒரு ஃபீட்பேக் வரும் இல்லையா என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் என்ன நல்லா போச்சின்னு ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் திங் அந்த பேப்பர் ஓப்பன் பண்ண உடனே டு சீ யோர் ஃபோட்டோகிராஃப் தேர் அண்ட் ஹோப்ஃபுல்லி இட்ஸ் எ குட் ரிவ்யூ ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான கொஞ்சம் டென்ஷன் ஃபில்ட் நான் சொல்லலாம் பட் தட்ஸ் பார்ட் ஆஃப் Of, uh, the marga season aprama i think uh, the other wonderful thing about uh, Margari season is that we get to meet a lot of our fellow musicians because usually throughout the year they'll be traveling us like uh, US or in different cities in india And in the Margari time uh, all the musicians from all over the country and also all over the world come together so a convention ஆடியன்ஸ் இருப்பாங்க ஆர்கனைசர்ஸ் ரசிகாஸ் மியூசிஷியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸோ ஒரு கன்வென்ஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஓவர் ஆல் ஐ வுட் சே தட் மார்கழினா இட்ஸ் பர்ஹாப்ஸ் த மோஸ்ட் யூனிக் மியூசிக் ஃபெஸ்டிவல் இன் த வேர்ல்ட் எப்படி ப்ராட்வேல ஒவ்வொரு இடத்துலேயும் தியேட்டர் குரூப்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்களோ அந்த மாதிரியே சென்னையில் எவ்ரி தியேட்டர் ஹேஸ் அ மியூசிக் கான்சர்ட் ஹேப்பனிங் அட் த சேம் டைம் ஐ திங்க் எனக்கு ஆஸ் ஃபார் எஸ் ஐ நோ திஸ் இஸ் பர்ஹாப்ஸ் தி ஓன்லி மியூசிக் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஒரு சிட்டியில் மாதிரி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சபாஸ் டூயிங் கான்சர்ட்ஸ் ஐ திங்க் சென்னை ஷுட் ஃபீல் வெரி ப்ரவுட் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம சென்னையில் நடந்துட்டுருக்குன்னு ஸோ ஐம் ஷுர் இட்ஸ் கோயிங் டு க்ரோ எவ்ரி இயர் அண்ட் பிகம் வேல்ல்டு ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் மோர் தென் இட் ஆல்ரெடி இஸ் அண்ட் ஐ ஹோப் தட் எவ்வரி இயர் ஐ கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு பி பார்ட் ஆஃப் த வர்ல்டு ஃபேமஸ் மார்கழி மியூசிக் சீசன் तम्बूरी मीटिवा भ भवाटिव तम्बूरी मीटिवा भ भवाटिवा ताळव तटिव सूर ोडू ताळव तटिव सूर ोडु सेरि दम्बूरि मीटिवा भ भ भ भवाटिव तंबूरि நேயர்களின் விமர்சனம் இந்த வைபவத்திற்கு பக்கவலம் அந்த வகையில் உங்களது மேலான கருத்துக்களை வரவேற்கிறோம் அதற்குரிய மின்னஞ்சல் எம் வி டூ தௌசண்ட் டுவெல் அட் ஜிமெயில் டாட் காம் மீண்டும் சந்திப்போம் இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க்